ஹலோ எவ்ரிவன். ஸோ இன்றைக்கி எந்த மூவியை பற்றி பார்க்க போகிறோம்னா, 2021 ரிலீஸ் ஆன மின்னல் முரளி அப்படின்ற சூப்பர் ஹீரோ மூவியை பற்றி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க டொவினோ தாமஸ் அண்ட் குரு சோமசுந்தரம். அண்ட் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு பேசில் ஜோசப். ஸோ அந்த படத்தோட ஸ்டோரி என்னென்னா, மின்னல் அடிக்கிறதுனால இந்த படத்தோட ஹீரோ அவருக்கு வந்து சூப்பர் பவர்ஸ் கிடைக்கிது. அண்ட் அவர் வந்து அந்த சூப்பர் பவரை வச்சு ஊரில் நிறைய நல்ல விஷயங்களை செய்ய ஆரம்பிக்கிறாரு. அண்ட் வில்லனுக்கும் வில்லன் நடித்ததுனால அவருக்கும் சூப்பர் பவர் வருது. அண்ட் அவர் வந்து அந்த சூப்பர் பவர் வச்சு சில தப்பான செயல்கள்லாம் செய்ய ஆரம்பிக்கிறாரு. அண்ட் ஹீரோவால் வில்லன்கிட்டேருந்து அவரோட ஊரை காப்பாற்ற முடிஞ்சுதா முடியலையான்றதான் இந்த படத்துடைய கதை. இந்த படத்துக்கு சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருக்காரு சமீர் தாஹிர். அவரோட ஒர்க் ரொம்பவே இன்க்ரெடிபிளாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். பொதுவாகவே சூப்பர் ஹீரோ மூவிஸ்க்கு நல்ல ஒரு பிஜிஎம் தேவை. இந்த படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காங்க ஷான் அண்ட் சுஷின். அவங்களோட பிஜிஎம் வந்து சீன்ஸை நல்லா பூஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்தது. இந்த மாதிரி ஒரு நல்ல ஸ்டோரிக்கு ஒரு நல்ல எடிட்டிங் தேவை. இந்த படத்தை எடிட் பண்ணியிருக்காரு லிவிங்ஸ்டன் மேத்யூ. அவரோட ஒர்க் ரொம்பவே மார்வலஸாக இருந்துச்சு. இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பற்றி சொல்லணும்னா, பாசிட்டிவ்ஸ்னு சொல்லணும்னா இந்த படத்தோட ஸ்டோரி, ஸ்க்ரீன் பிளே அண்ட் ஸ்டார்காஸ்டோடைய பெர்ஃபார்மன்ஸ்னு சொல்லலாம். அண்ட் நெகட்டிவ்ஸ்னு சொல்லணும்னா, ஸ்டார்டிங்கில் கொஞ்ச நேரம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருந்தது. பட் அதுக்கப்புறம் படம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போனதுனால அது வந்து இந்த படத்துக்கு ஒரு பெரிய ஒரு ட்ராபேக்னு சொல்ல முடியாது. ஸோ மின்னல் முரளி, இந்த படத்துக்கு கிடச்சிருக்கிற IMDb ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 8.1 out of 10. ஒரு மூவி ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா அந்த மூவியில் வர ஹீரோ அண்ட் வில்லன் கேரக்டர் பவர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த படத்தில் ஹீரோ அண்ட் வில்லனோட கேரக்டரைசேஷன் ரொம்பவே ரிமார்க்கபுளாக இருந்தது. அண்ட் டொவினோ தாமஸ் அண்ட் குரு சோமசுந்தரம் இவங்க ரெண்டு பேரும் ரொம்பவே நல்லா கேரி பண்ணியிருந்தாங்க அவங்களோட ரோலை. இந்த படத்தில் ஒர்க் பண்ண ஆர்ட் டைரக்டர் மனு ஜெகத் அண்ட் அவருடைய டீம் அண்ட் இந்த படத்துக்கு VFX பண்ணவங்க இவங்க ரெண்டு பேரோட ஒர்க் ரொம்பவே இம்ப்ரெசிவாக இருந்தது. படம் ஸ்டார்ட் ஆகி கொஞ்ச நேரம் கேரக்டரை எஸ்டாப்ளிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அரைஸ் ஆஃப் கான்ஃப்ளிக்ட் காமிச்ச விஷயம் ரொம்பவே பாராட்டக்கூடிய விஷயமாக இருக்குது இந்த மூவியில். அண்ட் நான் வந்து இந்த படத்துடைய பார்ட் 2 ரொம்ப வெயிட் பண்ணுறேன். அண்ட் ஓவராலாக அந்த படத்தை பற்றி சொல்லணும்னா, டொவினோ தாமஸ் அவரோட கரியர்லே ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவிஸ்னு சொல்லலாம். அண்ட் 2021 ரிலீஸ் ஆன ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவிஸ்னு சொல்லலாம். அண்ட் நீங்கள் இந்த படம் பார்த்துருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். அண்ட் இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.